புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள், பாபர் மஸ்ஜித் இடிப்பு நாள் என்று இந்த நாளை இரண்டையும் சேர்த்து அடையாளப்படுத்துகிற ஒரே பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இந்த அடையாளத்தை இணைத்து இந்தியாவில் வேறு எந்த இயக்கமும் முழங்குவதில்லை. அப்படி ஒரு முழக்கத்தை எந்த இடர் வந்தாலும் நாங்கள் கைவிட மாட்டோம் என்று இந்த பேரிடர் காலத்திலும் கூட நாம் நம்முடைய தோழர்களை திரட்டி வைத்து முழங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கோரிக்கைகள் என்பதும் அரசியல் முழக்கங்கள் என்பதும் அவரவர் தேவைகளை பொறுத்து முன்வைக்கக்கூடியதாக வடிவம் பெற்றிருக்கிறது. தேர்தலுக்காக முழக்கத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாம் நம்முடைய முழக்கத்திற்காக தேர்தலையே தள்ளி போட்டாலும் பரவாயில்லை, தேர்தலிலே பங்கேற்காவிட்டாலும் பரவாயில்லை என்று தலைவர் சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு நம்முடைய இந்த பயணம் கொள்கை உறுதிமிக்கதாக இருக்கிறது. அதைத்தான் தலைவர் பல வடிவங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நாம் இவ்வளவு நாளும் முழங்கியதை விடவும் இன்னும் தீவிரமாக முழங்க வேண்டிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். முன் எப்போதையும் விட மிக மோசமாக நம்முடைய கோட்பாட்டுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. நம்முடைய கொள்கைகள் காவு கொடுக்கப்படக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்தில் சனாதன சக்திகள் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வீச்சோடு அவர்களுடைய கொள்கை பகைவர்களை எதிரிகளை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பணிந்தார்கள், திரும்பி போனார்கள் என்று ஒரு வரலாறு இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகளால் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கையில் எடுத்து ஒருவரை குறிவைத்து ஒரு இயக்கத்தை குறிவைத்து அந்த குறிவைக்கப்பட்ட இயக்கம் குறிவைத்து அவர்கள் மேலும் மேலும் பேசியிருக்கிறார்கள், சொன்னதை திரும்ப திரும்ப பேசியிருக்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து அவர்கள் கையில் எடுத்த அந்த அம்சத்தை அவர்களால் தொடர முடியவில்லை. இப்போது நாம் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளின் தாக்கம் எப்படிப்பட்டது என்பதை புரிய வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் தொட்டதெல்லாம் வெற்றிதான், எழுச்சி தமிழர் தொட்டதெல்லாம் வெற்றிதான் என்கிற அளவுக்கு இந்த முழக்கத்திலும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். நான் சென்னைக்கு வரும்போது ஒரு 20-21 வயதில் சென்னைக்கு வரும்போது, முதன் முதலாக சென்னைக்கு வரும்போது பேருந்தின் ஓரத்தில் இருக்கும்போது ஒரு சுவரை பார்த்தேன். அப்போதுதான் எனக்கு தலைவர் பெயரே தெரியும். அந்த சுவரில் எழுதியிருந்தது இரா திருமாவளவன், சேரி புயல் இரா திருமாவளவன் என்று எழுதியிருந்தது. அது எந்த ஊர் என்று எனக்கு தெரியவில்லை. அப்போது இந்த பைபாஸ் ரோட்லாம் கிடையாது, பஸ்ஸில் சைடில் உட்காந்துருக்கும் போது சுவரில் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் எழுதியிருந்தாங்க. எரிபடும் சேரிகளில், இடிபடும் மசூதிகளில், புறப்படும் விடுதலை சூறாவளி. என்ன இது ஒரு புதுசாக ஒரு முழக்கம் இருங்க, எரிபடும் சேரி இடிபடும் மசூதின்னு சேர்த்து எழுதியிருக்கிறாங்களேன்னு முதல்ல அங்கே தான் நமக்கு மனசில் படுது அந்த அந்த முழக்கத்தினுடைய தாக்கம். ஆக அன்றைக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் பார்த்த அந்த முழக்கம் இன்றைக்கு இன்னும் தீவிரமாக அதை நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த முழக்கத்தை வலிமைப்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.